இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பகுப்பாய்வு. ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோ கூட்டத்தோட பெருக்கத்தோட மூன்று இலக்க எண்கள், நீர் இலக்க எண்கள், வகுப்படுப்பு எண்கள் இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்குறோங்க அப்படின்னா பகுப்பாய்வு. இந்த பகுப்பாய்வு அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஆக்சுவலாக பகுப்பாய்வு வந்து கொடுக்க மாட்டாங்க, மேத்தமெட்டிக்ஸில் அந்த இது பண்ண மாட்டாங்க. இது ஜென்ரலாக வந்து ஜென்ரல் எபிலிட்டி, அதாவது வந்து ஒரு மனுஷனோட பிரெயின் வந்து எந்தளவுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கா, அது வந்து நம்ம இது வந்து இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணோன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி வந்து எப்பயுமே நம்ம வந்து ஆக்டிவிட்டியாக ஒரு ரிலாக்ஸாக அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா இந்த பகுப்பாய்வு வந்து கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த பகுப்பாய்வு வந்து எங்கெங்கே எந்தெந்த கொஸ்டின்லாம் எந்த மாதிரி எக்ஸாம்லாம் கேட்பாங்க அப்படின்னா ஆர்ஆர்பியில் வந்து ஜென்ரல் எபிலிட்டி, அதுக்கே வந்து ஒரு 25 marks வந்து கொடுத்துருப்பாங்க ஆர்ஆர்பியில். அதாவது வந்து இந்த மாதிரி கான்செப்ட் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் ஜென்ரலாக நம்ம சால்வ் பண்ணுறது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 25 marks வந்து ரயில்வே ரெக்குயர்மெண்ட் போர்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏஇ எக்ஸாம் ரயில்வே ஆர்ஆர்பியில் வந்து ஏஇயாக இருந்தாலும் சரி ஜேஏ இருந்தாலும் சரி கம்பல்சரி வந்து இந்த பகுப்பாய்வுன்றது வந்து இந்த கொஸ்டின் வந்து கம்பல்சரி வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. 1, 2, 3 questions வந்து இது மாதிரி ஜென்ரலாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இதில் வந்து இந்த ஏபிசிடி கொடுத்துட்டு சால்வ் பண்ணுறது ஒரு மெத்தடு, அதே சம் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் கொடுத்துட்டு அதே மாதிரி வேறு இதெல்லாம் வந்து அவங்க சால்வ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பகுப்பாய்வில் இப்போ எப்படி இந்த பகுப்பாய்வு வந்து சால்வ் பண்ணலாம், எப்படிலாம் அவங்க கொஸ்டின் கேட்டால் எப்படிலாம் நம்ம திங்க் பண்ணணும், எப்படிலாம் வந்து நம்மளோட அதாவது வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஏதாவது அந்த மாதிரி சுச்சுவேஷனே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு வந்து நம்மளோட பிரெயின் வந்து நம்ம இது பண்ணுறோங்க கொண்டு போகிறோங்களோ அதுதான் இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ADVENTURE அட்வான்ச்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து அவங்க எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா BEWFOUVSE அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவாங்க. அதாவது வந்து இந்த வேடிங் கொடுத்துட்டு இதுக்கு நேராக இந்த வேடிங் கொடுத்துருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து ஒரு இங்கே இதுதான் கொஸ்டின், அதாவது வந்து ADVENTURE இதை வந்து BEWFOUVSE அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் என்பதனை. ஓகேவா, என்பதனை இந்த மாதிரி வந்து எழுதுகிறாங்க BEWFOUVSEன்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. அப்படின்னா CHAMPION சாம்பியன் அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி எழுதணும், இதுதான் நம்மளோட கண்டிஷன். இது எப்படிங்க சார் நம்ம எழுதுறது, இது ஒரு வேடிங்காக இருக்குது இப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க. சாம்பியன் அப்படின்னா இந்த வேடிங்கை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது, இதுதான் நம்மளோட கான்செப்ட். இப்போ சாம்பியன் அப்படின்னா இது எப்படி எழுதியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துனுக்கிறது தான் நீங்கள் இதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இது நல்லா பாருங்கள், இப்போ எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வேடிங் வந்து என்ன இருக்குது ஏ, ஏவுக்கு அடுத்த உறுப்பு இங்கே என்ன இருக்குது பாருங்கள் பி. ஓகேவா, அப்படின்னா ஏவுக்கு அடுத்த உறுப்பு பி. ஓகேவா, அடுத்து செகண்ட் வேடிங் வாங்க இங்கே டீன்னு இருக்குது, டிக்கு வந்து அடுத்த உறுப்பு என்ன இருக்குது, இப்போ வந்து இங்கே ஏவுக்கு ஃபஸ்ட்டு வேடிங் டீன்னு இருக்குது, டிக்கு அடுத்த உறுப்பு ஈன்னு இருக்குது. ஸோ வந்து இது இந்த மாதிரி இந்த லாஜிக்கில் தான் வந்து அவங்க வந்து கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏபிசிடி வந்து 26 எழுதிருக்கா, ABCDEFGHIJKLM NOPQRSTUVWXYZ இந்த 26 எழுத்துக்கு 26 எழுத்து எழுதிட்டு அதுக்கு நம்பர் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்பர் போட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த ஏவுக்கு அடுத்த வேர்டு என்ன இருக்குது பி. ஓகேவா, இந்த ஏவோட இங்கே வந்து A+1 அப்படின்னா இந்த 1+1 ஏவுக்கு அடுத்த வேர்டு வந்து பி. ஓகே, அடுத்து டியோட அடுத்த வேடிங் வந்து என்ன இருக்குது, டிக்கு வந்து அடுத்த வேடிங் வந்து இஆ, அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க, டிக்கு வந்து அடுத்த வேடிங் வந்து இன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து வியோட இங்கே வந்து வின்னு இருக்குது, அடுத்த வேடிங் என்ன இருக்குது டபிள்யூ, அப்படின்னா விக்கு வந்து அடுத்த வேடிங் என்ன இருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு. ஓகேவா, விக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டபிள்யூ. ஓகே, அடுத்து இயோட அடுத்த வேடிங் என்ன வரும் பாருங்கள் எப் வருமா, இக்கு வந்து அடுத்த வேடிங் வந்து எப்பு, எப்போ போட்டிருக்கோம். அப்படின்னா என்னோட அடுத்த என்ன எழுத்து இருக்கு பாருங்கள், என்னுக்கு அடுத்த எழுத்து வந்து ஓ, அதை இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், என்னுக்கு அடுத்த எழுத்து வந்து ஓ. அடுத்து டீயோட அடுத்த எழுத்து என்ன இருக்கு பாருங்கள் யூ. ஓகே, போட்டிருக்காங்களா,
அடுத்த யூவோட அடுத்த எழுத்து வி போட்டிருக்கோம். ஆரோட அடுத்த எழுத்து என்ன இருக்கு பாருங்கள், ஆரோட அடுத்த எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஓகே, அப்படின்னா ஈயோட ஃபைனலாக ஈயோட அடுத்த எழுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எப் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இதுதான் வந்து எப்படி எடுத்திருக்கேன்னா, இப்போ ஏனா அடுத்த வேடிங் பி, டீனா அடுத்த வேடிங் இ, அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கான். அப்படின்னா இப்போ த சாம்பியன் அப்படின்ற கொஸ்டினை வந்து இங்கே இருக்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ எழுதணும். எப்படி எழுதலாம், சி கொடுத்துருக்கான், சிக்கு அடுத்த எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சி, சிக்கு அடுத்த எழுத்து டி. ஓகேங்களா, புரிஞ்சுதா எப்படி எழுதுறங்கன்ட்டு, இங்கே ஏவுக்கு அடுத்த எழுத்து பி, டிக்கு அடுத்த எழுத்து இ, விக்கு அடுத்த எழுத்து டபிள்யூ, இக்கு அடுத்த எழுத்து எஃப்பு, என்னுக்கு அடுத்த எழுத்து ஓ, டிக்கு அடுத்த எழுத்து யூ, இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது. சிக்கு அடுத்த எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சியோட அடுத்த எழுத்து டி. அடுத்தது ஹச்சோட அடுத்த எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹச்சோட அடுத்த எழுத்து ஹை. ஓகேங்களா, அடுத்தது ஏவோட அடுத்த நெக்ஸ்ட், இப்போ ஏ கொடுத்துருக்காங்களா, ஏவோட நெக்ஸ்ட் வேர்டிங் என்ன இருக்கு, பி. ஓகேங்களா, ஏக்கு அடுத்த வேர்டிங் வந்து பி. அடுத்து எம்மோட அடுத்த எழுத்து லெட்டர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபிசிடி இந்த லெட்டர்ஸில் எம்முக்கு அடுத்த லெட்டர்ஸ் வந்து எம், அடுத்த லெட்டர்ஸ் வந்து என். ஓகேங்களா, அடுத்து பியோட அடுத்த லெட்டர்ஸ் இங்கே பி கொடுத்துருக்காங்க, பிக்கு அடுத்த லெட்டர்ஸ் வந்து கியூ, அடுத்த லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ, ஐ கொடுத்துருக்காங்களா, ஐயோட அடுத்த லெட்டர்ஸ் வந்து ஜே. அடுத்து ஓவோட அடுத்த லெட்டர்ஸ் இங்கே ஓ கொடுத்துருக்காங்களா, ஓ எவ்வளோ, ஓவுக்கு வந்து அடுத்த லெட்டர்ஸ் வந்து பி. ஓகே, அடுத்து என் கொடுத்துருக்காங்களா, என்னோட அடுத்த லெட்டர்ஸ் வந்து என்ன இருக்கு பாருங்கள், என்னோட அடுத்த லெட்டர்ஸ் வந்து ஓ. அப்படின்னா ஏ டி வி இ என் டி யு ஆர் இ என்பதனை பி இ டபிள்யூ எஃப் ஓ யு வி எஸ் எஃப் அப்படின்னு எழுதுகிறாங்க அப்படின்னா சாம்பியன் CHAMPION. இதனை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா DIBNQJPO. இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். இதுதான் வந்து இப்படி தான் வந்து நம்மளோட திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து சம் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, பெருக்குத்தொடர் கூட்டுத்தொடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, என் பை ஸ்கொயர் சம் ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஆன்சர் சால்வ் பண்ணுங்கள். பட் ஆனால் இந்த கண்டிஷன் வந்து அப்படி வராது. இந்த ஜென்ரல் எபிலிட்டி அதாவது வந்து மைண்டை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி வேடிங் வச்சு நம்ம வந்து நம்மளோட மைண்டை கரெக்டாக கொண்டு போயிட்டு சால்வ் பண்ணுறது வந்து இந்த பகுப்பாய்வு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு க்வெஸ்சன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு ஒரு மாடல் எப்படின்றத பார்க்கலாம். HIGH இது வந்து எப்படி எழுதியிருக்காங்க, SRTS அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்களா. அப்படின்னா அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, YOU. இதை வந்து எப்படி எழுதலாம், இதுதான் வந்து இப்போ அடுத்த கண்டிஷன். இப்போ HIGH வந்து SRTSன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோங்க, ABV அதை வந்து அடுத்தடுத்து வேடிங்க, ஏவுக்கு அடுத்து வேடிங் பி, டிக்கு அடுத்து வேடிங் என்ன இ, அது மாதிரி நம்ம பார்த்துட்டு கீழே கிடந்த சாம்பியன்ன்ற வேடிங்க்கு வந்து நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. இப்போ அதே மாதிரி இதுவும் இருக்குமா அப்படின்றது வந்து நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இருக்காது. அச்சுக்கு அடுத்த வேடிங் என்ன இருக்குது, அச்சியோட அடுத்த வேடிங் பார்த்தீங்கன்னா ஐ இருக்குது, ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான், எஸ் கொடுத்துருக்கான், கண்டிப்பாக மேட்ச் ஆகல. அடுத்து ஐயோட அடுத்த வேடிங் பாருங்கள், ஐயோட அடுத்த வேடிங் ஜே இருக்குது, இங்கே ஆர் இருக்குது, கண்டிப்பாக அதுவும் மேட்ச் ஆகல. ஜியோட அடுத்த வேடிங் என்ன இருக்குது, அச்சு, ஆனால் இங்கே டி இருக்குது, அதுவும் மேட்ச் ஆகல. அச்சோட அடுத்த வேடிங் ஐ இருக்குது, அதுவும் மேட்ச் ஆகல. அப்படின்னா இது எதுவும் வேறு கண்டிஷனில் எடுத்துருக்கான், சப்போஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அச்சோட அடுத்து ஒன்று போட்டுனோன்னா எப்போ ஐ வருமா, அந்த இதுவும் கிடையாது. அடுத்து மைனஸ் ஒன்று அச்சுக்கு மைனஸ் ஒன் அப்படின்னும் போது அச்சோட முன்னாடி வேடிங்க பார்க்குறீங்க அப்படின்னா ஜி, அதுவும் கிடையாது. அப்படின்னா இது வந்து மேட்ச் ஆகல. ஸோ வந்து அடுத்து இப்படி என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு 13 லெட்டர்ஸ் வந்து ஒன்றா எழுதிருங்க, ABCDEFGHIJKLM அப்படின்னா 13 வந்துருச்சா. இந்த 13லேருந்து அப்படியே மடக்கி எழுதுங்க பார்க்கலாம். எப்படி மடக்கி எழுதலாம் அப்படின்னா எம்முக்கு அடுத்த வேடிங் வந்து என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ் அப்படியே நேர் நேராக எழுதுங்க பார்க்கலாம். எம்முக்கு அடுத்த வேடிங் வந்து எம்முக்கு நேராக கீழே வந்து என்னன்னு எழுதுங்க, இது வந்து 14th உறுப்பு. எல்லுக்கு நேராக ஓ வந்து 15. அடுத்து வந்து கேவுக்கு நேராக கீழே இப்படி மடக்கி எழுதுங்க, இங்கிருந்து எடுத்துடாதீங்க. இப்போ எம் இங்கே எழுதிட்டேன் சார், திருப்பியும் என்னை வந்து ஏவுக்கு நேராக ஆஹா அப்படி எழுதாதீங்க, எம்முக்கு கீழே அப்படியே டைரெக்டாக என்ன எல்லுக்கு நேராக இப்படி இப்படி எழுதிட்டு வாங்க.
என்ஓபி. இப்போ 16வது உறுப்பு 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. ஓகேங்களா? இது மாதிரி எழுதிட்டு இப்போ இதில் மேட்ச் பண்ணி பாருங்கள். எப்படி மேட்ச் பண்ணலாம்? இப்போ ஹச்சுக்கு நேராக பாருங்கள். ஹச்சுக்கு நேராக பார்க்குறீங்க அப்படின்னா என்ன வார்த்தை, என்ன வேர்டிங் கொடுத்துருக்கான்? ஹச்சுக்கு நேராக எஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கான், அதை தான் இவங்க இப்படி எழுதியிருக்கான். இப்படி திருப்பி எழுதி இங்கே ஹச்சுக்கு நேராக என்ன என்ன அதுக்கு கீழே என்ன வேர்டிங் வருதுன்னு கரெக்டாக பாருங்கள். இங்கே எம் எழுதிட்டு டைரெக்டாக இங்கே என் இப்படி போட்டிங்க அப்படின்னா மேட்ச் ஆகாது. அப்போ எம் எழுதிட்டு அப்படி அதுக்கு கீழே இருந்து இப்படி ஒரு ரிவைஸில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்படியும் ஒரு மெத்தட் இருக்குது. ஹச்சுக்கு நேராக எஸ் இருக்கேன், அதே தான் வந்து ஹச்சுக்கு நேராக எஸ். ஓகே, அடுத்து ஐக்கு நேராக என்ன இருக்குது? ஐக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கா, அது தான் வந்து இங்கே போட்டிருக்கான் ஆறுக்கு வந்து அப்படின்னா. அப்புறம் ஜிக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், ஜிக்கு நேராக டி இருக்குது. ஓகே, கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கான். ஜிக்கு நேராக டீன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணியிருக்கான். திருப்பம் ஹச்சுக்கு நேராக என்ன இருக்குது? எஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி மேட்ச் பண்ணியிருக்கான்னா, இப்படி வந்து அந்த ஏபிசிடி ஃபஸ்ட்டு 13 அப்படியே பாதியே பிரிங்க. டோட்டலாக ஏபிசிடி வந்து 26 எழுத்து. அந்த 26 எழுத்தில் ஃபஸ்ட்டு 13 எழுதிடுங்க, அடுத்து 13 வந்து அப்படியே கீழே ரிவைஸில் எழுதிட்டு வாங்க. எம்என் ஓட்டோ திருப்பி ஏ கீழே எம் என் எழுதாதீங்க, எம் கீழே என் எழுதிட்டு வந்து எப்படி ரிவைஸில் வந்தீங்க அப்படின்னா ஏவுக்கு கீழே வந்து இசட்னு வந்த வேடிங் வரும். ஓகேங்களா? இதுதான் அந்த கான்செப்ட். இப்படி எழுதும் போது அதுக்கு நேர் நேராக வேடிங் வந்து இங்கே மேட்ச் பண்ணியிருக்கான். ஐக்கு நேராக எஸ்ஐ மேட்ச் பண்ணியிருக்கான், சாரி ஹச்சுக்கு நேராக எஸ்ஐ மேட்ச் பண்ணியிருக்கான், ஐக்கு நேராக வந்து ஆறு மேட்ச் பண்ணியிருக்கான், ஜிக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா டிஎம் மேட்ச் பண்ணியிருக்கான், திருப்பி ஹச்சுக்கு நேராக எஸ்ஐ வந்து மேட்ச் பண்ணியிருக்கான். இது வந்து இவன் கொடுத்துனுக்கிற கான்செப்ட். இப்போ அடுத்து என்ன வேடிங் கொடுத்துருக்கான்னா ஒய்ஓயூ. இது வந்து எப்படி எழுதலாம்? இப்போ ஹச்சு ஐஜி ஹச்சு என்பதனை இது வந்து எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா எஸ்ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க அப்படின்னா ஒய்ஓயூ இதை வந்து எப்படி எழுதலாம்? இதுதான் வந்து நம்மளோட க்வெஸ்சன். இப்படி தான் க்வெஸ்சன் கேட்பான். நீ ஃபஸ்ட்டு இதை நீ மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓ, இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த யூ வந்து எப்படி எழுதலான்றதை நீ கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒய்க்கு நேராக என்ன மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒய்க்கு நேராக பி, புரியுதுங்களா? மேலே எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் இருக்கிறதுக்கு நேராக கீழே மேட்ச் பண்ணியிருந்தான். இப்போ என்னென்னு எழுதலாங்க, ஒய் இங்கே கொடுத்துருக்கான். இந்த ஒய்க்கு நேராக மேலே என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், பி. ஓகேங்களா? அடுத்து ஓக்கு நேராக என்ன இருக்குன்னு பாருங்கள். ஓக்கு நேராக எடுத்தீங்க அப்படின்னா எல் இருக்கேன். ஓக்கு நேராக வந்து எல், பி எல். அடுத்தது யூக்கு நேராக என்ன இருக்கு பாருங்கள், எப். இதுதாங்க ஆன்சர். அதாவது வந்து ஹச்சு ஐஜி ஹச்சு என்பதனை வந்து எஸ்ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுறங்க அப்படின்னா ஒய்ஓயூ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா பிஎல்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இதுதான் வந்து ஆன்சர். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி கான்செப்ட் புரியுதான்? ஃபஸ்ட்டு நம்ம இந்த க்வெஸ்டின் எடுக்கும்போது ஏவுக்கு அடுத்து வேடிங் இப்படி தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி தான் பார்க்கணுமே தவிர ஒரே கான்செப்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி க்வெஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏபிசிடி லெட்டர்ஸை வந்து எழுதிக்காங்க, 26 எழுத்து எழுதி அதுக்கு நம்பர்ஸ் வந்து போட்டுக்காங்க. அப்புறம் அந்த ஏபிசிடியை வந்து அப்படியே ரிவைஸில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு 13 லெட்டர்ஸ் எழுதிட்டு திருப்பி அடுத்து அப்படியே ரிவைஸில் எழுதி அதுவும் ஒரு இது பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்படியும் 2 க்வெஸ்டின் 3 க்வெஸ்டின் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. அப்படின் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது இங்கே இன்னொரு ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஏஜிஆர்ஐசியூஎல்டியூஆர்இ அக்ரிகல்ச்சர் அப்படின்றத வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா இசட்ஹச்கியூஜேபிவிகேயூடிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வேடிங் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர்ன்ற வேடிங் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு? இசட்ஹச்கியூஜேபிவிகேயூடிஎஸ்டி அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னா இங்கே ஃபார்மர் அப்படின்ற வேடிங் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுன்றது தான் இப்போ நம்மளோட க்வெஸ்சன். ஓகே, இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து எப்படி சால்வ் பண்ணுங்கள்? இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஏக்கு வந்து அடுத்த வேடிங் இருக்கான்னு பாருங்கள். இங்கே ஏ கொடுத்துருக்கான், அடுத்த வேடிங் வந்து பி வரணும், பட் ஆனால் இசட் இருக்குது. கம்பல்சரி ஏவோட அடுத்த வேடிங் கிடையாது. அடுத்து இங்கே ஜி கொடுத்துருக்கான், ஜியோட அடுத்த வேடிங் என்ன இருக்குது? ஜியோட அடுத்த வேடிங் வந்து ஹெச் இருக்குது. இது மேட்ச் ஆகுது. ஜியோட அடுத்த வேடிங் வந்து ஹெச் இருக்குது, ஏன்னா ஏவோட அடுத்த வேடிங் வந்து பி வரணும், ஆனால் இசட் இருக்குது. அப்படின்னா இது மேட்ச் ஆகலை. சரி, ஓகே பார்க்கலாம் எப்படி கொடுத்துருக்கான்ட்டு. அடுத்து
ஆறோட அடுத்த வேடிங் பாருங்கள். ஆறோட அடுத்த வேடிங் என்ன கொடுத்துருக்கான், ஆறு ஆறுக்கு அடுத்த வேடிங் வந்து பார்த்திங்கன்னா எஸ் இருக்குது, பட் ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குன்னா கியூ இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் எப்படின்னா மைனஸ் ஒன் ஓகேவா. ஏவோட முந்தின வேடிங் என்ன வரணும், ஏபிசிடி இப்படி ரொட்டேட் எடுத்தீங்க அப்படின்னா ஏவோட கடைசி இது பார்த்திங்கன்னா ஏ முந்தின லெட்டர் முன்னாடி இருக்கிற லெட்டர் அப்படின்னா இசட் தான் வந்து ஏக்கு வந்து முன்னாடி இருக்கிற லெட்டர் அப்படின்னா இங்கே பாருங்கள் மைனஸ் ஒன். அடுத்தது இங்கே ஜிக்கு அடுத்தது என்ன வேடிங் எடுத்திருக்கான்னு பாருங்கள், ஜிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அச்சுன்னு எடுத்திருக்கேன்னா இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னா ப்ளஸ் ஒன், புரியுதா. அடுத்தது ஆறுக்கு முந்தின வேடிங் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஆரோட முன்னாடி இருக்கிற லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரோட முன்னாடி இருக்கிற லெட்டர்ஸ் வந்து எஸ்ஸு, பட் ஆனால் இங்கே வந்து என்ன இருக்கான் எஸ் எடுக்கல, ஆறு ஆறுக்கு வந்து இந்த லெட்டர் எடுத்திருக்கான் அப்படி பேக் சைடு எடுத்திருக்கான் ஓகேங்களா. அப்படின்னா இங்கே வந்து என்னென்னு வருது மைனஸ்க்கு அப்படின்னா ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இந்த கான்செப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேடிங் வந்து முன்னாடி இது பண்ணியிருக்கான். அதாவது வந்து பின்னாடி இருக்கிற வேடிங் வந்து மைனஸும் முன்னாடி இருக்கிற வேடிங் வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து இது வந்து கான்செப்டை போட்டிருப்பான். ஏவோட பின்னாடி இருக்கிற லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இசட், அதான் வந்து இது மைனஸ் ஒன்னு சொல்லிட்டுங்க. ஜியோட முன்னாடி இருக்கிற லெட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அச்சு, இது வந்து ப்ளஸ் ஒன். ஜிக்கு வந்து அடுத்த லெட்டர் ஆட் பண்ணால் அச்சுன்னு வருதா, அது வந்து ப்ளஸ் ஒன்று. ஆறுக்கு பின்னாடி இருக்கிற லெட்டர் எதுன்னு பாருங்கள், ஆறுக்கு பின்னாடி இருக்கிற லெட்டர் வந்து கியூ அப்படின்னா இது வந்து மைனஸ் ஒன். அடுத்தது ஐயோட முன்னாடி லெட்டர் பாருங்கள் என்ன இருக்குது, ஐயோட முன்னாடி லெட்டர் வந்து ஜே அப்படின்னா இது வந்து ப்ளஸ் ஒன். அப்புறம் சியோட பின்னாடி லெட்டர், சிக்கு வந்து பேக் சைடில் இருக்கிற லெட்டர் வந்து பி அப்படின்னா இது வந்து மைனஸ் ஒன். யூவோட முந்தின லெட்டர் என்ன இருப்பாங்க, யூக்கு வந்து அடுத்த வேடிங் வந்து பி அப்படின்னா இது வந்து ப்ளஸ் ஒன் ஓகேங்களா. அடுத்தது எல்லோட பேக் பேக் பின்னாடி லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கே ஓகேங்களா, இது வந்து மைனஸ் ஒன். டீயோட முந்தின லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, டீயோட முந்தின லெட்டர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா யூ ஓகேங்களா. அப்படின்னா இந்த எப்படி போகுது, மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இந்த கான்செப்டில் தான் வந்து இந்த லெட்டர்ஸை வந்து எழுதியிருக்காங்க ஓகேவா. அதாவது வந்து 26 லெட்டர் ஏபிசிடி 26 லெட்டர் எழுதிட்டிங்க அப்படின்னா ஏவுக்கு வந்து பின்னாடி இருக்கிற லெட்டர் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இசட், முன்னாடி இருக்கிற லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, இதுதான் ஒரு கான்செப்ட் ஓகேவா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சியோட முன்னாடி இருக்கிற லெட்டர் அப்படின்னா டி, பின்னாடி இருக்கிற லெட்டர் வந்து பி, இதுதான் வந்து நம்மளோட கான்செப்ட். அப்படின்னா இந்த சிக்கு எடுக்கும்போது ப்ளஸ் ஒன் போட்டாங்க அப்படின்னா அது டின்னு வரும், சியோட மைனஸ் ஒன் போட்டாங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து பின்னு வரணும் ஓகேவா. இந்த கான்செப்டில் தான் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இந்த மாதிரி ஃபார்முலா எடுத்து இது எழுதியிருக்கான். அதாவது வந்து அக்ரிகல்ச்சர்ன்ற வேடிங் வந்து இசட் ஹச் கியூ ஜே பி வி கே யூடி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டான். இப்போ இந்த ஃபார்மர் அப்படின்ற வேடிங் வந்து இப்போ எழுதணும். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் எடுத்துருக்கேன்னா அப்படின்னா எப்புக்கு முன்னாடி எப்புக்கு வந்து வேடிங் பேக் சைடு வேடிங் வந்து என்ன வருது பாருங்கள், இ எப்போட பேக் சைடு வேடிங் வந்து இ ஓகேங்களா. அப்படின்னா இது என்னென்னு இருக்குது மைனஸ் ஒன். அடுத்தது ஏவுக்கு வந்து முன்னாடி இருக்கிற வேடிங் என்ன இருக்குது, ஏவுக்கு முன்னாடி இருக்கிற வேடிங் வந்து பி அப்படின்னா இது வந்து ப்ளஸ், அதாவது வந்து பி இது வந்து ப்ளஸ் ஒன்னு மாறுங்களா. திருப்பி வந்து ஆரோட பேக் சைடு வேடிங், ஆரோட பேக் சைடு வேடிங் வந்து என்ன இருக்கு பாருங்கள், கியூன்னு இருக்கா, ஆரோட பேக் சைடு வேடிங் வந்து கியூ அப்படின்னா இது வந்து மைனஸ் ஒன். அப்புறம் எம்மோட முந்தின வேடிங் முன்னாடி இருக்க எம்முக்கு எம்முக்கு வந்து என்ன முன்னாடி நட்டு வந்து எம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்மோட முன்னாடி நட்டு வந்து என் ஆக்சுவலாக ஓகேவா. அப்படின்னா இது வந்து ப்ளஸ் ஒன் போட்டு என். இயோட பேக் சைடு வேடிங் டி ஓகேவா மைனஸ் ஒன். ஆரோட ப்ரீவியஸ் வேடிங் என்ன எஸ் ஓகேவா எஸ் இது வந்து ப்ளஸ் ஒன். அப்படின்னா எஃப்ஏஆர்எம்இஆர் பார்மர் அப்படின்றது வந்து எப்படி இருந்தாங்கன்னா EBQNDS இதுதான் வந்து என்னோடய ஃபைனல் ஆன்சர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இதுவே வந்து எப்படிலாம் வந்து சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்படி எடுத்துங்க, அது வந்து ஒன் இந்த ஆர்டரில் கேட்பாங்க, ஹாட் நம்பர் 1 3 5 அந்த ஆர்டரில் கேட்பாங்க, ஈவன் நம்பரில் 2 4 6 அந்த ஆர்டரில் கேட்பாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்டில் வந்து அவன் வந்து நம்மளோட மைண்ட் பிரெயினை வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து பிரெயின் நாலேஜ் பிரெயினை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய கண்டிஷன் ஓகேங்களா.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பகுப்பாய்வுன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நம்மளோட க்வெஸ்டின். ஓகேங்களா? இது வந்து ஆர்ஆர்பி, டிஎன்பிசி, ஜேஇஇ, ஜூனியர் இன்ஜினியரிங் இவங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த க்வெஸ்டின்லாம் வந்து ஜென்ரல் எபிலிட்டி வந்து கம்பல்சரி வரும். இதில் வந்து ஏபிசிடி கொடுத்து சால்வ் பண்ணுறது, அதாவது வந்து பசில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஏபிசிடி கொடுத்து சால்வ் பண்ணுறது ஒரு கண்டிஷன். இதே வேடிங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் கொடுப்பாங்க சில டைம்ஸ், சம்டைம்ஸ் வந்து டயக்ராம் கொடுத்துட்டு அந்த டயக்ராம்லேருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டயக்ராம் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கிளாஸில் இன்னும் நிறைய இதே வந்து இதிலே ஒன்று எப்படி டிஃப்ரெண்ட்டெல்லாம் கேட்பாங்கன்றது வந்து அடுத்த கிளாஸ் இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே.